முதலாவது சீர்திருத்த சபையை பற்றிய வாழ்வு முறை, the church life of reformed churches, reformed circle. அது என்னவென்று ஒரு சில வார்த்தைகளிலே சொல்லிவிட்டு, தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை என்று நாம் அதிகமாக பயன்படுத்துகிறோமே, வேதத்தினுடைய அடிப்படையிலே தேவனுடைய மகிமைக்கான, தேவனுடைய மகிமையினுடைய விளக்கம், தேவனுடைய மகிமையினுடைய அடையாளம் என்னவென்பதை 15 நிமிஷத்திற்குள்ளாக நாம் பார்க்க இருக்கிறோம். அதிக நேரம் எடுப்பதிலே தயவுசெய்து உங்களுடைய கவனத்தை நீங்கள் கூட்டிக் கொடுக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். திருச்சபையினுடைய, சீர்திருத்த சபையினுடைய வாழ்வு முறை உலகத்தினுடைய பார்வை எப்படி இருக்கிறது என்றால், இன்றைக்கு சபை என்றாலே கட்டிடம், அலங்காரம், பலூனுங்க. பண்டிகை வந்து பலூனு போல. பலூன் எப்படின்னா, முந்தின நாள் வரைக்கும் பெருசா இருக்கும், அந்த ஃபெஸ்டிவல் அன்னைக்கு பலூன் சுருங்கி இருப்பாரு இருக்கீங்களா? எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு கட்டினாலும் பலூனு அந்த பண்டிகை அன்றைக்கு வரைக்கும் பெருசா இருக்கும். பண்டிகை அன்னைக்கு காலையில வந்தா எப்படி இருக்குங்க? சுருங்கி போயிருக்கும். இருக்கிற மீதி பருந்து பசங்க அடிச்சு உடைச்சிருவாங்க. பண்டிகை பலூனை போன்றது. இன்றைக்கு சபை என்றாலே கட்டிடம், ஆர்ப்பாட்டம், மின் விளக்குகள், இவைகள் தான் உலகத்திற்கு ஒரு பார்வையாக இருக்கிறது. தட்சாமையாவது அடிக்கடி சொல்லுவார், கிறிஸ்துமஸ் சமயத்துல நியூஸ் போடுவாங்க, நியூஸ் ஐட்டம், இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஆலயத்திற்கு போய் வழிபட்டார்கள். அதுக்கு அவர்கள் காண்பிப்பது என்ன தெரியுங்களா? டெக்கரேஷனை காண்பிப்பார்கள், ஸ்வீட் சாப்பிடுறத காண்பிப்பார்கள், புது டிரெஸ் காண்பிப்பார்கள். அதுதான் உலகத்தினுடைய பார்வையிலே ஆராதனை. இவர்கள் இன்றைக்கு வழிபட்டார்கள் என்று சொல்லுவார்கள். அதை தவிர வேற ஒன்றும் சொல்ல தெரியாது. அப்ப சபை என்பது உலகத்தின் பார்வையிலே எப்படி இருக்கிறது என்றால், சபை என்பது ஒரு வெளிப்படையாக பார்த்தால் ஒரு கலாச்சாரம், ஒரு தனிப்பட்ட தேவைக்காக போவது, இப்படி உலகத்தினுடைய பார்வை அப்படி இருக்கிறது. ஆனால் சபையை பற்றிய வேத போதனை இடது பக்கத்திலே சீர்திருத்த சபை எப்படி இருக்க வேண்டும், ஆனால் மற்ற அமைப்புகள் சிலது சபை என்று சொல்லப்படுகிறது, ஆனால் சபை என்ற வார்த்தை அதற்கு பொருந்துமா என்ற கேள்வி வருகிறது. சில அமைப்புகள் எப்படி இருக்கிறது என்பதையும் நாம் பிரித்து பார்த்திருக்கிறோம். வேகமாக அந்த 8 குறிப்புகளையும் வேகமாக படிக்கலாம். சீர்திருத்த சபை அப்போஸ்தல பாரம்பரியத்திலே வருகிற அந்த அப்போஸ்தலருடைய பாரம்பரியம், உபதேசம், அன்யோனியம், அப்பம் பிற்குதல், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே வரக்கூடிய, நேற்று நம்ம படித்த இல்லைங்களா, அந்த இயேசு, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிரதான கட்டளை, தி கிரேட் கமிஷன், அதை கடைசி வரையிலும் பின்பற்றுகிற சபையாக காணப்பட வேண்டும். அது அப்போஸ்தல பாரம்பரியத்திலே வருகிற சபை. மற்ற சபைகள் சடங்காச்சாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. காலையில் ஐயா அவர்கள், டாக்டர் ஜேக்கப் ஐயா அவர்கள் தெளிவாக வலியுறுத்தினார்கள், பாரம்பரியம், நேற்றும் நாம் அதை விரிவாக பார்த்தோம். பாரம்பரியம் என்பது செத்து போனவர்களுடைய ஜீவனுள்ள விசுவாசம், பாரம்பரியம், dead people living faith, பாரம்பரியம். நாம் பாரம்பரியத்தை பின்பற்ற, பாரம்பரியம் கடவுளுடைய வார்த்தைக்கு முரணாக போனால் ஏற்றுக்கொள்வது கிடையாது. செத்து போனவர்களுடைய ஜீவனுள்ள விசுவாசம், ஒரே முறை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசம், அதற்காக நாம் போராட அழைக்கப்படுகிறோம். தேவன் தமக்கென்று சாட்சியை ஒரு காலத்திலும் அவர் நிறுத்தி வைக்கவில்லை. தேவனை பற்றிய அந்த மகத்துவம் உள்ள சாட்சி அவர் வருகிற வரையில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிற வரையிலே இருக்கத்தான் போகிறது. பாரம்பரியம் என்பது செத்து போனவர்களுடைய ஜீவனுள்ள விசுவாசம். ஆனால் சடங்காச்சாரம் என்பது உயிருள்ளவர்களின் செத்து போன விசுவாசம். பாரம்பரியம், நாம் வி ஆர் கேத்தலிசம் பீப்புள், நாம் வேதத்தை விசுவாசிக்கிறோம். இந்த வேதத்தை மெருகூட்டுவதற்கு சபை தலைவர்கள், சீர்திருத்தவாதிகள் எதை வலியுறுத்தினார்கள் என்பதை என்ன செய்கிறோம்? வேதத்தோடு பொருத்தி ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள விசுவாசம் மறித்து போனவர்கள். சடங்காச்சாரம் என்பதைத்தான் நாம் என்ன செய்கிறோம்? அங்கீகரிப்பது கிடையாது. சடங்காச்சாரம் உயிரோடு இருக்கிறவர்களுடைய செத்த விசுவாசம், அதை நாம் என்ன செய்ய முடியாது, அங்கீகரிக்க முடியாது. நாம் ஒருவேளை நம்முடைய ஆராதனையிலே சில வழிமுறைகளை ஏன் மாற்றக்கூடாது? நம்முடைய மற்ற ஆராதனைகளை பார்க்கும் போது உற்சாகமாக இருக்கிறது போல இருக்கிறது. ஏன் நம்முடைய ஆராதனை வழிமுறைகளிலே, பேப்டிஸ்ட் சபைகளிலே மாற்றக்கூடாது, கொஞ்சம் புதிதாக தொகுத்தலாமே என்று சொல்லி சில சமயத்திலே ஒரு சின்ன சோதனை வருவது இயற்கை. ஏனென்றால் குன்னூர்ல எங்களுக்கு பெயரே ஆவி இல்லாத பாஸ்டர் தான் பேரு. அது எல்லா இடத்துல அப்படித்தான் இருக்கு. நீங்க ஆவி இல்லாத பாஸ்டர், அது என்ன ஆவின்னு சொல்லி அது அடுத்த டிஸ்கஷன் போறாங்க. உங்களை ஆவி இல்லாத பாஸ்டர்ன்னு சொன்னாங்கன்னு ஆவிக்குரிய பாஸ்டர் கூடுகையில கலந்துட்டு வந்தவங்க வெளியில வந்து சொல்றாங்க. அது சொல்லக்கூடாது, அவங்க சொல்றாங்க. உங்களை பத்தி அப்படி பேசினாங்க, என்னன்னு பேசினாங்க, நீங்க யார ஆவி இல்லாத பாஸ்டர்ன்னு சொன்னாங்க.
நம்முடைய ஆராதனை முறையை நாம் மாற்றுவதற்கு ரெகுலேட்டிவ் பிரின்சிபல், நாமட்டி பிரின்சிபல், கடவுளை ஆராதிப்பதற்கு அவர் வைத்திருக்கிற வழியெல்லாம் தான் ஆரம்பிக்கணும். ஸ்ட்ரேஞ்ச் ஃபயர் என்று டாக்டர் மெக்கார்த்தர் ஒரு இதே நடத்துறாரு. ஸ்ட்ரேஞ்ச் ஃபயர் என்றால் அன்னிய அக்னியை கொளுத்தினார்கள். தேவன் அதை அங்கீகரிக்க முடியாது. கடவுளை ஆராதிக்க வேண்டும், முதல் கற்பனை சரியான தேவனை ஆராதிக்க வேண்டும், இரண்டாவது கற்பனை சரியான தேவனை தவறாக ஆராதிக்க கூடாது. பத்து கற்பனையில முதல் கற்பனை என்னங்க? ஒருவர் உன் தேவராய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். முதல் கற்பனை சரியான தேவனை அடையாளப்படுத்துகிறது, இரண்டாம் கற்பனை சரியான தேவனை தவறாக ஆராதிக்க கூடாது. நம்முடைய சீர்திருத்த சபை அப்போஸ்தலிய பாரம்பரியத்திலே கடவுளுடைய வார்த்தைக்கு, கடவுளுடைய வார்த்தையின் மையத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. இரண்டாவது, மனித அதிகாரம் இல்லை, ஹையரார்கி. ஆங்கிலத்தில் எழுதி வச்சுக்கலாம், முக்கியமாக விளக்கி கொடுக்கிற ஹையரார்கி, மனித அதிகாரம். மேலே இருந்து படி தட்டு தட்டாக அதிகாரம் வழங்கப்படுவதில்லை. மற்ற சபைகளிலே அந்த ஹையரார்கி, அந்த அதிகார தட்டுகள் நிறைந்திருக்கிறது. பன்முக தலைமை, பன்முக தலைமை என்றால் புளூரல் லீடர்ஷிப். மார்ட்டின் லூதர் ஆசாரியர்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, எல்லாரும் ஆசாரியர்கள் என்பதை தான் வலியுறுத்தினார். மார்ட்டின் லூதர் பத்தி ஒரு குற்றச்சாட்டு என்ன சொன்னார்கள்? பிரீஸ்டே வேண்டாம் சொல்லிட்டார் என்று சொன்னார்கள். இல்லை, he was not for the abolition of priesthood but he was for the priesthood of all believers. பன்முக தன்மை, புளூரல் லீடர்ஷிப். சீர்திருத்த சபைகளிலே எல்டர், பாஸ்டர், இரண்டு யாருங்க, டீக்கன்கள். அதற்கான தகுதிகள் இந்த இதுல இருக்கிறது. எதுல இருக்கிறதுங்க? அந்த தீத்து தீமோத்தேயு போதக நிருபங்களிலே இருக்கிறது, புளூரல் லீடர்ஷிப். ஆனால் பெரும்பாலும் தமிழ்நாட்டிலே குறிப்பாக தனி மனித வழிபாடுதான் நிறைந்திருக்கிறது. ஆராதனை என்கிற பெயரிலே, ஊழியம் என்கிற பெயரிலே தனி மனித வழிபாடுதான் நிறைந்திருக்கிறது. நான்காவது, தகுதியான தலைமத்துவம். அந்த டிஸ்கஷன்ல கூட ஒரு வார்த்தையை சொன்னார்கள், திடீரென்று ஒருத்தர் இருப்பாருங்க, சில டெக்னிக்கை புரிஞ்சுட்டு என்ன ஆயிடுவாருங்க, அவர் சர்ச்சை ஆரம்பிச்சிருவார். தகுதியான தலைமத்துவம் என்றால் குவாலிஃபைட் லீடர்ஷிப். ஒன்று தீமோத்தேயு தீத்துவிலே வரையறுக்கப்பட்ட போதகருக்குரிய தலைமத்துவத்துக்குரிய பண்புகள் அடங்கிய அந்த அமைப்பு தான் சீர்திருத்த சபையினுடைய சாரம்சம். குவாலிஃபைட் லீடர்ஷிப், குவாலிஃபிகேஷன் சொன்னால் அறிவுபூர்வமானது அல்ல, அடிப்படை தலைமத்துவத்துக்கு வேண்டிய அடிப்படை பண்புகளை பற்றி அக்கறை இல்லாமல் தெருவுக்கு தெருவு என்ன வருகிறது, இன்னைக்கு சபைகள் முளைக்கிறது. டெக்னிக்கை பிடித்துக் கொள்ளுகிறார்கள், எப்படி இவரு அப்படியே சபையை வளர்த்துகிறார் என்று பார்க்கிறார்கள். அதை பார்த்த உடனே என்ன செய்கிறார்கள், தாங்களும் பாஸ்டர், அடுத்த உடனே பாஸ்டர் ஆகி விடுகிறார்கள், தலைவராகி விடுகிறார்கள். ஆனால் சீர்திருத்த சபையிலே தகுதியான தலைமத்துவம், தி குவாலிஃபைட் லீடர்ஷிப். ஐந்தாவது, ஸ்தல சபை தலைமையை முன்னெடுத்தல், அதாவது ஹோம் கிரவுண்ட் லீடர்ஷிப். ஹோம் கிரவுண்ட் என்று சொன்னால் அது அடுத்த பகுதியிலே திணிக்கப்பட்ட தலைமை அல்ல. ஏன் இதை சொல்லுகிறோம் என்று சொன்னால், ஒரு சபையிலே வளர்ந்து சபையாரால் அவருடைய தலைமத்துவம், அவருடைய ஊழியத்தன்மை தகுதி கணிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படுகிற தலைமை, திணிக்கப்படுகிற தலைமை அல்ல. பெரும்பாலும் ஆண்டவர் அனுமதித்தால் ஒழிய பெரும்பாலும் அப்பாவுக்கு பிறகு யார்தான் பாஸ்டர் ஆயிடுவாருங்க, மகன் ஆட்டோமேட்டிக்கா, தவறு கிடையாது. ஆண்டவருடைய அழைப்பு என்பது இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நடைமுறையிலே அதை ஒரு கொள்ளை பொருளாக வைத்து அப்பாவுக்கு பிறகு மகன், மகனுக்கு பிறகு மகன், மகனுக்கு பிறகு மகன், வேற யாரையும் திணிக்கப்படுகிற தலைமை. ஆனால் இங்கே ஹோம் கிரவுண்ட் லீடர்ஷிப். ஹோம் கிரவுண்ட் லீடர்ஷிப் என்றால் ஸ்தல சபை அதை அவர்களுடைய ஊழியத்தினுடைய அழைப்பை கண்டுபிடித்து பயிற்றுவித்து அதன் மூலமாக அவர்களுடைய நல்ல நடக்கையை பற்றிய சாட்சியோடு கூடிய குட் ரெபியூட்டேஷன் இஸ் அனலைஸ்ட். ஆகவேதான் ஸ்தல சபையிலிருந்து வரக்கூடிய தலைமத்துவத்தினுடைய அடையாளம் திணிக்கப்படுகிற தலைமை அல்ல, அது சபையினுடைய அடையாளமே கிடையாது. சீர்திருத்த சபையிலே ஹோம் கிரவுண்ட் லீடர்ஷிப், ஒரு சபையிலே வளர்ந்தவர்கள், அது போதகருடைய மகனாக இருக்கலாம், அதிலே தவறு கிடையாது. ஆனால் எந்த விதமான ஆவிக்குரிய எந்த விதமான தகுதியும் இல்லாமல் வெளியில் இருந்து திணிக்கப்படுகிற ஒரு தலைமையுடைய சபை என்றிருப்பதை கிறிஸ்து சொன்ன, என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை என்று சொன்ன அந்த சபைக்கான இலக்கணம் கிடையாது. ஆறாவது, வேதபூர்வ தலைமை என்று சொல்லும் போது மேல் லீடர்ஷிப். இதை சொல்லும் போது ஃபெமினிஸ்ட் என்று சொல்லுகிறவர்கள் ஏன் பெண்களுக்கு சம உரிமை இல்லையா என்று சொல்லுவார்கள். மேல் லீடர்ஷிப், ஆறாவது மேல் லீடர்ஷிப். மேல் லீடர்ஷிப் என்று சொல்லும் போது சமுதாயம் தான் பெண்களுக்கு கல்வியை கொடுக்க கூடாது என்று அடிப்படையிலே கூட்டி வைத்து விட்டு
அவர்கள் தான் ஃப்ரீடம் கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். இவர்கள் தவறு செய்து விட்டு வேதத்தை குற்றம் சொல்லுகிறார்கள். வேதம் பெண்களுக்கு எதிரானது என்று வேதத்தை குற்றம் சொல்லுகிறார்கள். இவங்க தவறு செய்துட்டாங்க. இவர்கள் பெண்களுக்கு அடிமைத்தனம் பண்ணிவிட்டு அவர்களை விடுவிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு வேதத்திற்கு தேவனுடைய அந்த சிருஷ்டிப்பினுடைய தன்மையை அதனுடைய நிலைப்படியை நாம் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. ஏழாவது, தெய்வத்துவ ஒழுக்க பயன்பாடு, ப்ராப்பர் எக்ஸிகியூஷன் ஆஃப் காட்லி டிசிப்ளின். எந்த சபையிலே தெய்வத்துவத்தினுடைய ஒழுக்கம் இல்லையோ, ஏழாவது குறிப்பு எக்ஸிகியூட்டிங் காட்லி டிசிப்ளின், எந்த சபையிலே தெய்வத்துவத்தினுடைய ஒழுக்க பயன்பாடு இல்லையோ அது சீர்திருத்த சபையாக இருக்க முடியாது. மத்தேயு 18 அதிகாரத்திலே அந்த வசனம் தவறாக பயன்படுத்தப்படுது, பூலோகத்தில் எது கட்டப்படு கட்டுகிறீர்களோ அது பரலோகத்திலே கட்டப்படும் என்பது. நான் எதையாவது செய்தால் அது அது சபையை கட்டுகிற சபையினுடைய அந்த டிசிப்ளின், முதலாவது தனியாக பேச வேண்டும், மூப்பர்களிடத்திலே கூட்டி போய் பேச வேண்டும், அதற்கு பிறகு சபைக்கு தெரியப்படுத்த வேண்டும். இப்படி ஆவிக்குரிய ஒழுக்கத்தை டிசிப்ளின், காட்லி டிசிப்ளின், அது சீர்திருத்த சபையினுடைய அடையாளம். இறுதியாக சபை கொடுகு என்று சொன்னால் உள்ள அடையாளத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற the internal identification. ஒருவேளை சிறிய கட்டடத்திலே கூடலாம், ஆனால் மற்ற சபைகள் எதற்கு அடையாளம் கொடுக்கிறது, வெளி அடையாளங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. குன்னூர்ல ஒரு சபையிலே ஒரு மேரேஜ் நடத்துவதற்காக அழைக்கப்பட்டிருந்தேன். அதுல போனா மாப்பிள்ளையும் பொண்ணு வந்துட்டாங்க. அவரோட மாப்பிள்ளை பொண்ணு லேட்டா இருந்தா அந்த கல்யாணத்தில் லேட் பண்றதுல தவறு இல்லை. மாப்பிளை பொண்ணு வந்துட்டாங்க, ஆனா ஆராதனை துவங்குவது போல இல்லை, திருமண ஆராதனை துவங்குவதற்கு லேட் ஆகுது. அரை மணி நேரம் ஆச்சு. என்ன விஷயம் என்று கேட்டால் பவர் போயிடுச்சுங்க, கரண்ட் அந்த சமயத்தில் இல்ல, பவர் இல்ல. ஏன் ஆராதனை துவங்கவில்லை? பெண்ணும் மாப்பிள்ளையும் வந்து விட்டார்கள், எல்லாரும் உறவினர்கள் பெரும்பாலும் வந்து விட்டார்கள். அந்த நாளுக்குரிய அந்த திருமண ஆராதனையை எதுல வச்சிருக்கிறாங்க, கம்ப்யூட்டர்ல பவர்ல, பவர் பாயிண்ட்ல வச்சிருக்கிறாங்க. கரண்ட் இல்லாததுனால என்னாச்சுங்க, அந்த டிஸ்பிளேல போட முடியாது. அதனால அந்த ஆராதனையே அரை மணி நேரம் என்ன செய்தார்கள், தள்ளி வைக்கிறார்கள். ஏன்னா எல்லாம் இங்க ஆராதனை எங்க வந்துருச்சுங்க, பவர் பாயிண்ட்டுக்குள்ள வந்துருச்சு. கரண்ட் இல்லைன்னா ஆராதனை இல்லை. இப்படி வெளி அடையாளங்களுக்கு, அலங்காரங்கள், கட்டிடங்கள், இப்படிப்பட்ட வெளி அடையாளங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதல்ல சபையினுடைய அந்த வாழ்வு முறை. மாறாக உள் அடையாளம், ஒருவரை கட்டிடம் சிறியதாக இருக்கலாம், தேவையில்லா உபகரணங்கள் குறைவாக இருக்கலாம், ஆனாலும் அந்த சபையினுடைய உள் அடையாளம் மிக மிக அவசியமானது. அடுத்த பகுதிக்கு வருவோம் வேகமாக, ஒரு 10 நிமிஷம். முக்கியமான ஒரு பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். சீர்திருத்தத்திலே 5 கோட்பாடுகள் இருக்கிறது. இந்த 5 கோட்பாடுகளிலே 4 கோட்பாடுகளும் கிட்டத்தட்ட கத்தோலிக்க சபை முரண்பட்டு இருக்கிறது. கிருபை மட்டுமே, விசுவாசம் மட்டுமே, எல்லாமே. ஆனால் தேவனுக்கு மகிமை மட்டுமே என்கிற இந்த பதத்தை பொறுத்தளவில் கத்தோலிக்கர்களும் என்ன சொல்லுவார்கள், நாங்கள் செய்கிற இந்த சடங்காச்சாரங்கள் எல்லாம் யாருக்கு மகிமையை கொடுக்கிறது, தேவனுக்கு மகிமையை கொடுக்கிறது. இந்த வார்த்தை ஒரு எல்லாராலும் பயன்படுத்தப்படுகிற வார்த்தை, தேவனுக்கு மகிமை. ஒருவேளை நாம் நம்முடைய நாவினாலே சொல்லலாம், நான் செய்வதெல்லாம் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறது என்று சொல்லலாம். ஆனால் கடவுளுக்கு, தேவனுக்கு மகிமை என்ற வார்த்தையை, அந்த தத்துவத்தை பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய மகிமை மேகஸ்தம்பத்திற்கும் அக்கினி ஸ்தம்பத்திற்கும் அடையாளமாக சொல்லப்பட்டு, கிரமமாக பழைய ஏற்பாட்டிலே யாத்திராகமம் புஸ்தகத்தில் துவங்கி எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் அதை தொடர்ந்தும் தேவனுடைய மகிமை எப்படி மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பத்தின் மூலமாக வலியுறுத்தப்படுகிறது என்ற அடிப்படையிலே 4 குறிப்புகளை வேகமாக எழுத போகிறோம். நான் தேவனுக்கு மகிமையாக வாழுகிறேன் என்று சொன்னால், ஏதோ சில ஆவிக்குரிய பாடல்களை பாடுவதனாலே நான் தேவனுக்கு மகிமையாக வாழுகிறேன் என்று அர்த்தம் அல்ல. சில வசனங்களை நான் சொல்லுவதனாலே நான் தேவனுக்கு மகிமையாக வாழுகிறேன் என்பது அல்ல. வேதத்தினுடைய அடிப்படையிலே தேவனுக்கு மகிமையாக நான் வாழ வேண்டும், தேவனுக்கு மகிமையாக ஜீவிக்க வேண்டும் என்று நாம் பிரகடனப்படுத்தினால், அதனுடைய சாராம்சம் எந்த அடிப்படையிலே தேவனுக்கு மகிமையை நாம் கொடுக்க முடியும் என்பதை வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் கேட்டகிசம் என்ன சொல்லுகிறது, வெஸ்ட்மின்ஸ்டர் கேட்டகிசம், வெஸ்ட்மின்ஸ்டர் விசுவாச அறிக்கையாக இருக்கலாம், 1689 பேப்டிஸ்ட் விசுவாச அறிக்கையாக இருக்கலாம். மனிதன் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன, மனுஷனும் மனுஷியும் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன, தேவனை மகிமைப்படுத்தி அவரை அனுபவிப்பதுதான் மனிதன் படைக்கப்பட்டது நோக்கம். To glorify God and to enjoy God forever and ever. தேவனை மகிமைப்படுத்தி அவரை அனுபவிப்பது, அவரில் கனி கூறுவதுதான்
மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் என்று கேட்டகிசம் சொல்லுகிறது. அது கேட்டகிசனுடைய சாரம்சமே. ஏன் மனிதன் படைக்கப்பட்டான், ஏன் மனிதனுக்காக இந்த உலகம் படைக்கப்பட்டது என்று சொன்னால், தேவனை மகிமைப்படுத்தி அவரை அவரிலே கழிகூற வேண்டும். அப்படி என்றால் தேவனை மகிமைப்படுத்துவது என்றால் என்ன? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விளக்கத்தை சொல்லுவார்கள். ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் நான் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் வேதபூர்வமாக தேவனுக்கு மகிமை என்பதை நாம் எப்படி கவனிக்கிறோம் என்றால், மூல பாஷையிலே அந்த தேவனுக்கு மகிமை என்கிற வார்த்தை கபாட் என்கிற வார்த்தையிலே பயன்படுத்தப்படுகிறது. அது ஒரு வெயிட்டை குறிக்கிறது. எவ்வளவு அதனுடைய தரம், எவ்வளவு நிறை எவ்வளவாக இருக்கிறது, கபாட் என்கிற வார்த்தை மூல பாஷையிலே பயன்படுத்தப்படுகிறது. தேவனுடைய மகிமை என்பது கடவுளுடைய குணாதிசயங்கள் எல்லாவற்றையும் இணைத்து அது நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். அல்லாவிட்டால் அதை அதற்கு நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். அதை எப்படி நிறைவேற்றுவது? நாம் செய்வதெல்லாம் கடவுளுக்கு மகிமையை கொடுக்கிறது என்று எப்படி சொல்ல முடியும்? நாம் பேசுகிறது கடவுளுக்கு மகிமையை கொடுக்கிறது என்று எப்படி சொல்ல முடியும்? நாம் என்ன பார்க்கிறோம்? நான்கு வேத பகுதிகளை வேகமாக பார்த்து அந்த நான்கு குறிப்புகளை எழுதிக் கொள்ளலாம். நாம் ஏற்கனவே பார்த்தோம் யாத்ராகமம் புஸ்தகத்திலே மேகஸ்தம்பம் தேவனுடைய மகிமையின் அடையாளமாக சொல்லப்பட்டது. யாத்ராகமம் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம், யாத்ராகமம் புஸ்தகத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலிருந்து புறப்படும் போது மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்களுடைய பிரயாணத்திலே தேவனுடைய மகிமையாக அவர்களுக்கு காணப்பட்டது. நாம் எங்கே ஆரம்பிக்கிறோம்? வேகமாக சில வசனங்களை பார்க்கலாம். யாத்ராகமம் 13:21-22 அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகவில்லை. தேவனுக்கு மட்டுமே மகிமையை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் தேவனுடைய மகிமைக்கு ஒரு மேனிபெஸ்டேஷன், ஒரு வெளி அடையாளமாக சொல்லப்படுகிறது. தேவனுடைய மகிமை இட் மூவ்ஸ் இண்டிபெண்டன்ட்லி வித்தவுட் எனிபடி சப்போர்ட். யாருடைய உதவியும் இன்றி தேவனுடைய மகிமையின் அடையாளம் அது செல்லுகிறது. இட் இஸ் இண்டிபெண்டன்ட். அதை நாம் முதலாவது எழுதிக் கொள்ள, முதலாவது குறிப்பில் வைத்துக் கொள்ளலாம். காட்ஸ் க்ளோரி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் எனி சப்போர்ட். ஏனென்றால் இந்த பகுதியிலே நாம் படிக்கிறோம் தேவனுடைய மகிமை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி போச்சுங்க? பகல மேகஸ்தம்பம் இரவில் அக்னிஸ்தம்பம். சரி, ஒரு கட்டத்தில் முன்பாக போன மேகஸ்தம்பம் ஒரு கட்டத்தில் நடுவில் வந்துச்சுங்க. எப்ப நடுவில் வந்துச்சுங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடலை, ரீட் சீ நினைக்காத சொன்னாங்க இல்லைங்களா, ரீட் சீ இது ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அந்த செங்கடலை பிளக்கும் போது தேவனுடைய மகிமை எங்கே வந்தது? நடுவிலே வந்தது. தேவனுடைய மகிமை இட் மூவ்ஸ் இண்டிபெண்டன்ட்லி. யாருடைய மனிதனுடைய கோட்பாடுகளுக்கும் மனிதனுடைய தத்துவங்களுக்கும் அதை கடந்து தேவனுடைய மகிமை செல்லுகிறது. மாத்திரமல்ல, தேவனுடைய மகிமை பிரயாணத்திலே மாத்திரம் இருக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே கூடாரம் போட்ட பொழுது தேவனுடைய மகிமை தங்கினது, பிரயாணம் செய்தது தேவனுடைய மகிமையினுடைய அடையாளமாகிய மேகஸ்தம்பம். சில சமயத்தில் என்ன செய்ததுங்க? தங்கினது. இட் வாஸ் ஓவரிங் அரவுண்ட் அண்ட் இட் வாஸ் மூவிங். தேவனுடைய மகிமை சுயாதீனம் நிறைந்தது. எந்த ஒரு சக்திக்கும் எந்த ஒரு ஆளுகைக்கும் அது கட்டுப்பட்டது கிடையாது. முதலாவது நாம் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். வனாந்தரத்திலே தேவனுடைய மகிமை என்று சொன்னால் முன் செல்லுகிறது, நடுவிலே வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? வனாந்தரத்திலே அவர்கள் கூடாரம் போட்ட போது தேவனுடைய மகிமை அங்கே தங்கிற்று. எப்பொழுது தேவனுடைய அந்த மேகஸ்தம்பம் எழும்புகிறதோ அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? பிரயாணத்தை துவங்குகிறார்கள். இதுல ஒரு நல்ல ஒரு பாடத்தை படிக்கிறோம். சர்ச் காலண்டர் இண்டிவிஜுவல் காலண்டரை தீர்மானிக்க வேண்டும். அவர்கள் அந்த கூட வனாந்தரத்தில் பிரயாணம் செய்யும் போது முதலிலே மோசேக்கு கொடுக்கப்பட்ட கற்பனை அந்த கூடாரத்திற்கு உடன்படிக்கை பெட்டிக்கு இடம் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த இடம் உடன்படிக்கை பெட்டி எந்த இடத்திலே ஸ்தாபிக்கப்படுகிறதோ அதை சுற்றிலும் மேகஸ்தம்பம் எழுப்புகிறதை பார்க்கும் வண்ணமாக கூடாரம் போட வேண்டும். உங்க இஷ்டத்துக்கு 2 மைல் 3 மைல் தூரத்தில் கூடாரம் போடக்கூடாதுங்க. எங்கே கூடாரம் போட வேண்டும்? எப்பொழுது மேகஸ்தம்பம் மேலே எழும்புகிறதோ அதை பார்த்து புறப்பட ஆயத்தமாக வேண்டுமே என்பதற்காக பார்க்கும் வண்ணமாக கூடாரம் போட வேண்டும். சீர்திருத்த சபை என்று சொன்னால் என்ன? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான்
நிறைய ஃபங்க்ஷன் வைத்துக் கொள்ளுகிறோம். ஆராதனைக்கு முக்கியத்துவம் இல்லை. நம்முடைய கலாச்சாரம் அப்படி சொல்லுகிறது. ஞாயிற்றுக்கிழமை தான் ஃபங்க்ஷன். நீங்க சவுத் எல்லாம் போனீங்கன்னு சொன்னா இல்ல விழா என்று வைப்பார்கள். இல்ல விழா பெரும்பாலும் எப்ப நடக்குங்க? சண்டே நடக்கும். ஒருவேளை இந்து மார்க்கு ரட்சிக்கப்பட்டால் அவர்கள் முய் வைப்பதற்காக அங்கே போக வேண்டும். அப்போ சபையினுடைய கேலண்டர் நம்முடைய தனிப்பட்ட கேலண்டரை தீர்மானிக்க வேண்டுமே இல்லாமல் என்னுடைய கேலண்டர் சபையினுடைய கேலண்டரை தீர்மானிக்க கூடாது. சிறுதிட்ட சபைகள் என்ன செய்வார்கள்? இந்த வருஷம் முழுவதும் கர்த்தருக்கு சித்தமானால் இந்த ஊழியங்களை செய்ய போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை மார்க்காயிருது, மற்ற ஊழியங்கள் மார்க்காயிருது. யாராவது ஒருவர் வந்து எங்க வீட்டிலே கல்யாணம் வைத்திருக்கிறோம் என்று ஒரு பத்திரிகை கொடுத்தால் முதலில் என்ன செய்வார்கள்? கொஞ்சம் இருங்கள், எங்களுடைய சபையினுடைய கேலண்டர் என்ன சொல்லுகிறது என்பதை பார்த்து விட்டு வந்து சொல்லுகிறேன் என்று சொல்லுவார்கள். தேவனுடைய மகிமை புறப்படுகிறதை பார்க்கிற அந்த தூரத்திலே இவர்கள் கூடாரம், அதற்கு வரிசை இருக்கிறது. அப்படித்தான் போட வேண்டும். தேவனுடைய மகிமை நம்முடைய தீர்மானங்களுக்கும் நம்முடைய கற்பனைகளுக்கும் இடம் கொடாமல் சுயாதீனமான தேவனுடைய மகிமை. பிரயாணம் செய்து முன்னாலே போனது, நடுவிலே வந்தது, தங்கினது, தேவனுடைய மகிமை அப்படி பிரயாணம் செய்தது. இரண்டாவது, சீனாய் மலையிலே யாத்ராகமம் 19 அதிகாரத்தில் இருக்கிறது. யாத்ராகமம் 19 அதிகாரத்திலே இப்பொழுது மோசேயை தேவன் கூப்பிடுகிறார். தம்முடைய கற்பனைகளை நியாயப்பிரமாணத்தை கொடுப்பதற்காக கூடும் போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஒரு எல்லை போட்டு அந்த எல்லையை சுற்றிலும், தேவனுடைய மகிமையினுடைய அடையாளம், அந்த எல்லையை சுற்றிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் வரக்கூடாது என்று ஆண்டவர் அவர்களை எச்சரித்ததற்கு பிறகு அந்த மகிமையான கொடுமுடியின் மலையிலே தேவன் மோசேயை அழைத்தார். அதிலிருந்து அந்த யாத்ராகமம் 19 அதிகாரத்தில் நாம் படிக்கிற பாடம், முதல் பாடம் தேவனுடைய மகிமை சுயாதீனமானது, இரண்டாவது பாடம் தேவனுடைய மகிமை ஒரு எல்லையை வகுத்திருக்கிறது. There is a boundary for God's glory. எல்லா நேரத்திலும் எல்லா காரியத்தையும் செய்துவிட்டு நான் தேவனை மகிமைப்படுத்தி விட்டேன் என்று சொல்ல முடியாது. மனிதன் மனிதன் தான், தேவன் தேவன் தான். நான் எல்லாவற்றையும் செய்துவிட்டு, எனக்கு பிடித்ததெல்லாம் செய்துவிட்டு, தேவனுடைய மகிமைக்காக செய்துவிட்டேன் என்று சொல்ல முடியாது. யாத்ராகமம் 19 அதிகாரத்திலே சீனாய் மலையிலே தேவனுடைய மகிமைக்கு அடையாளமாக அவருடைய கற்பனைகளை கொடுக்கும் போது மோசேயினிடத்திலே ஆண்டவர் தெளிவாக சொன்னார், இந்த எல்லையை விட்டு யாரும் வரக்கூடாது என்று சொன்னார். யாரும் வரக்கூடாது. தேவனுடைய மகிமை அதற்கு ஒரு வரைமுறை உண்டு. நம்முடைய விருப்பப்படியான எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று நாம் அடையாளப்படுத்தி சொல்லக்கூடாது. அந்த வரைமுறை யாத்ராகமம் 19 அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்ல போனால் அவர்கள் வரும்பொழுது அப்படி ஒரு வேளை வந்தால் God and man is separable. மகிமை என்ன சொல்லுகிறது? தேவனும் மனிதனும் பிரிக்கப்படக்கூடியவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய மகிமையை அப்படி நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். மோசே கேட்கிறார், ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு காண்பிக்கும் போது என் மகிமையை கண்டு என்னை கண்டு ஒருவனும் உயிரோடு இருக்க கூடாது, கொலை செய்யக்கூடாது என்ற ஆண்டவர் வார்த்தை சொல்லி இருக்கிறார். கொலை செய்தால் பாவம். பயப்படாதிருங்கள் என்ற வார்த்தை சொல்லுகிறது. பயப்பட்டாலும் அதுவும் என்னதாங்க? பாவம். என்னை காண முடியாது என்று ஆண்டவர் சொன்னதுக்கு பிறகு நான் உண்மை பார்ப்பேன் என்று சொன்னால் அது பயங்கர பாவம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. கடவுளை பார்த்தேன், ஆண்டவருக்கு இட்லி தான் ரொம்ப பிடிக்கும், தமிழ்நாட்டு இட்லி தான் ரொம்ப பிடிக்கும், ஆண்டவருக்கு இட்லி கொடுத்த போன வந்தேன். கடவுளும் மனிதனும் அந்த பிரிவை தேவனுடைய மகிமை அடையாளப்படுத்துகிறது. மூன்றாவது, கூடாரமும் தேவ மகிமையும். யாத்ராகமம் 40 அதிகாரத்திலே இந்த பகுதி இருக்கிறது. யாத்ராகமம் 40 அதிகாரத்திலே இந்த கூடாரத்தை போட்ட பொழுது அங்கே மத்தியஸ்தர் ஒருவர் தேவைப்பட்டார். மத்தியஸ்தர் இல்லாவிட்டால் தேவனுடைய மகிமையை நாம் குலைக்கிறோம் என்று அர்த்தம். If we deny the mediatorship of Christ, we deny the glory of God. யாத்ராகமம் 40 அதிகாரத்தில் இருக்கிறது. மத்தியஸ்தர் இன்றைக்கு சபைகளிலே அவர்களே மத்தியஸ்தராக மாறிவிட்டார்கள். இயேசு கிறிஸ்துவத்தினுடைய மத்தியஸ்துவத்தை மறுதளித்தால் தேவனுடைய மகிமையை குறைக்கிறவர்கள் என்று அர்த்தம். மூன்றாவது, கூடாரத்திலே கூடாரமும் தேவ மகிமையும் என்று சொல்லும் போது மத்தியஸ்தர், the mediatorship of Christ, அது இன்றைக்கு சபைகளிலே குறிப்பாக ஊழியங்களிலே இந்த மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து என்ற ஒரே மத்தியஸ்தருடைய அந்த தன்மை மறுதளிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இடத்துல என்ன பாட்டு பாடினாலும் என்ன நிகழ்ச்சி நடந்தாலும் அது தேவனுக்குரிய மகிமையை கொடுப்பது கிடையாது. புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். நான்காவது, இறுதியாக 1 சாமுவேல் 4 உடன்படிக்கை பெட்டியும் தேவ மகிமையும். உடன்படிக்கை பெட்டியும் தேவ மகிமையும் என்ற தலைப்பிலே 1 சாமுவேல் 4 நாம் படிக்கிற பாடத்தினுடைய சாரம்சம், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே செகுலர் ஸ்பிரிச்சுவல் என்று எதுவுமே கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில
இது உலக பிரகாரமான வேலை, இது ஆவிக்குரிய வேலை என்று எதுவுமே கிடையாது. 1 சாமுவேல் 4 அதிகாரத்திலே தேவனுடைய மகிமை என்பதிலே நாம் படிக்கிற பாடம், விசுவாசிகளை பொறுத்த அளவிலே எல்லாமே நாம் செய்கிறது பேசுகிறது பார்க்கிறது எல்லாமே தேவனுடைய மகிமைக்கு பயப்படுகிறதா இருக்க வேண்டும். 1 சாமுவேல் 4 அதிகாரத்திலே there is no separation distinction between secular and sacred. இது பரிசுத்தம், ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தம், திங்கட்கிழமை இந்த சனிக்கிழமை நான் உலகத்திற்கு வேலை செய்கிறேன், அது தேவனுடைய மகிமை அல்ல. தேவனுடைய மகிமை என்றால் கணவனாக, மனைவியாக, பிள்ளையாக, சகோதரனாக, ஒரு டாக்டராக, இன்ஜினியராக, போதகராக நாம் எந்தெந்த அலுவலிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த இடத்திலே ஆண்டவருக்கு மகிமையாக நம்முடைய வேலையை செய்வதுதான் தேவனுடைய மகிமைக்கு அடையாளம். நான் ஞாயிற்றுக்கிழமை தான் செய்கிறதுதான் கடவுளுடைய வேலை, மற்ற உலக வேலை செய்கிறேன் என்று சொன்னால் அது தேவனுடைய மகிமைக்கான அடையாளம் கிடையாது. அந்த செப்பரேஷன் ஆஃப் செகுலர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சேக்ரட், அது பிரித்தால் தேவனுடைய மகிமை கிடையாது. ஒரு கேள்வி கேட்கிறேன், முழு நேர ஊழியம் என்ற வார்த்தை வேதத்துல கிடையாது. இப்ப எல்லா செல்போனும் எடுத்தாங்க, இப்ப எங்க பாஸ்டர் மாதிரி செல்போன்ல அதிகமா எடுத்தா எங்க செல்போன்ல நிறைய, ஒருவேளை சபை மெம்பர்ஸ் விசுவாசிகளுடைய போன் நம்பர்ஸ் இருக்கும், பாஸ்டர்ஸுடைய போன் நம்பர் இருக்கும், நாங்க அதிகமாக கிறிஸ்தவர்களோடு மூவ் பண்ணுகிறோம். மற்ற வேலை செய்கிறவர்களுடைய செல்போனை எடுத்தா, எங்க ஃப்ரெண்டு இவரு குன்னூர்ல வயம்சியில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறார், அவருடைய செல் எடுத்தா சிக்கன் இஸ் காலிங் வருங்க. சிக்கன் கடையில இருந்து அவர் கூப்பிடுறாருன்னு அர்த்தம், மட்டன் இஸ் காலிங் வருங்க, மட்டன் கடையில இருந்து அவர் கூப்பிடுறாரு. அப்போ போதகர்களை விட சபை விசுவாசிகள் அவருடைய செல்போனை எடுத்தா பெரும்பாலான கான்டாக்ட் யார் இருக்குங்க? மற்ற நண்பர்கள், இந்து நண்பர்கள், ஒருவேளை புறமதஸ்தர்கள் அதிகமாக இருப்பார்கள். யார் புல் டைமுங்க? பாஸ்டருடைய செல்போன்ல அதிகமாக யார் தான் இருப்பார்கள்? விசுவாசிகள், போதகர்கள், கிறிஸ்தவர்கள். விசுவாசிகள் என்று சொல்லுகிறோமே அவருடைய செல்போன்ல வேலை செய்கிறது பக்கத்து வீட்டுக்காரர்கள், மற்றவர்கள். இப்ப யார் புல் டைம், யார் ஆஃப் டைம்? எல்லா விசுவாசிகளும் முழு நேர ஊழியர்கள் தான். அப்ப தேவனுடைய மகிமை என்றால் 24 மணி நேரமும் நாம் செய்கிற வேலை எதுவா இருந்தாலும், வீட்டிலே கணவன் மனைவி எந்த வேலை செய்தாலும் நாம் தேவனுடைய மகிமைக்காக வாழ அழைக்கிறோம். இது ரெண்டையும் பிரித்து விட்டால் தேவனுடைய மகிமையை நாம் குலைக்கிறோம் என்ற அர்த்தம். எந்த தேவனுடைய அழைப்பு என்பது கணவனாக மனைவியாக காணப்படுகிறது. கடைசியில ஒரு சின்ன அனக்டேட் சொல்லி முடிக்க விரும்புகிறேன், நேரம் ஆகிவிட்டது. இன்றைக்கு ஆராதனை என்பது, தேவனுடைய மகிமை என்பது 6 கூட்டல் 1 என்று ஆகிவிட்டது. வாரத்துல 7 நாள் இருக்குது, 6 கூட்டல் 1. 6 கூட்டல் 1 எப்படி தெரியுங்களா? 6 நாள் திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் எதை வேண்டுமென்றாலும் செய்துவிட்டு எப்படியும் வாழ்ந்துவிட்டு அதை மறைப்பதற்காக 1 நாள் போடுகிற வேஷமாக இன்றைக்கு ஆராதனை மாறிவிட்டது. 6 கூட்டல் 1 என்று கணக்கு மாறுகிறது. 6 நாள் எதையும் செய்யலாம், எதையும் பேசலாம், எப்படியும் வாழ்ந்து விடலாம். அதை மறைப்பதற்காக கடவுளுக்கு லஞ்சம் கொடுக்கிற நேரமாக ஞாயிற்றுக்கிழமை 6 கூட்டல் 1 என்றா மாறிவிட்டது. உண்மையான தேவனுக்கு மகிமையான வாழ்க்கை என்றால் என்ன? 1 கூட்டல் 6. ஆதாம் எத்தனாம் நாள் படைக்கப்பட்டாங்க? 6ஆம் நாள். 6ஆம் நாள் படைக்கப்பட்டான். ஆதாமுடைய முதல் நாள் என்ன நாள் தெரியுங்களா? மொத்தத்துல 7ஆம் நாள். ஆதாமுக்கு முதல் நாள் என்ன நாளுங்க? ஓய்வு நாள். அது கர்த்தருடைய நாளினுடைய முதல்லையே ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்ற, ரெஸ்ட் சொன்னால் ஆராதனை. ஆதாம் 6ஆம் நாளில் படைக்கப்பட்டான். ஆதாமுக்கு முதல் நாள் ஓய்வு நாள். அதற்கு பிறகு அவன் வேலை செய்ய வேண்டும், பாவத்திலே பிரவேசித்தான், எல்லாம் முடிந்து விட்டது. 6 கூட்டல் 1 அல்ல தேவனுடைய மகிமை. 6 நாள் நான் உலகத்திற்காக வாழுகிறேன், உலக வேலை செய்கிறேன், 1 நாள் நான் ஆலயத்திற்கு வந்து கடவுளுக்கு ஊழியம் செய்கிறேன், வேலை செய்கிறேன் என்பதில்லை. 1 சாமுவேல் அந்த பகுதியிலே நாம் படிப்பது, கூட உடன்படிக்கை பற்றியும் தேவ மகிமையும் என்று சொன்னால் 24 மணி நேரமும் நாம் செய்கிற எல்லாமே ஆவிக்குரிய காரியம்தான். 1, தேவனுடைய மகிமை குறைக்கிறது, இல்லாவிட்டால் தேவனுடைய மகிமையும் மெருகூட்டுகிறது. 6 கூட்டல் 1 அல்ல, ஆண்டவரை ஆராதிக்கிற 1 நாளினுடைய ஆராதனை 6 நாளிலே பிரதிபலிக்கப்பட வேண்டும். 6 கூட்டல் 1 அல்ல, 1 கூட்டல் 6. வேஷம் போடுவதல்ல ஆராதனை, வேஷத்தை கலைப்பதுதான் ஆராதனை. தேவனுடைய மகிமை முதல் பகுதியிலே பார்த்தோம், இட்ஸ் இண்டிபெண்டன்ஸ். அது சுயமாக யாருடைய உதவியும் இன்றி, யாருடைய ஞானமும் இன்றி, அது அவருடைய செயல்பாடு. சீனாய் மலையிலே தேவனுடைய மகிமை என்பது, அது எப்படி வகையறுக்கப்படுகிறது? சீனாய் மலையிலே அந்த மகிமையினுடைய அடையாளம், அந்த மகிமை எப்படி காணப்படுகிறது? அது எல்லை வகுக்கப்பட்டிருக்கிறது. There is a boundary. Man is man, God is God. 3வது, கூடாரத்திலே தேவனுடைய மகிமை, மீடியேட்டர்ஷிப். இயேசு கிறிஸ்துவின் மத்தியஸ்தை எந்த காலத்திலே எந்த இடத்திலே மறுதளித்தாலும் தேவனுடைய மகிமை குறைக்கப்பட்டு விட்டது என்ற அர்த்தம். இறுதியாக தேவனுடைய மகிமை என்றால்
சேக்ரட் செக்குலர் என்று கிடையாது, ஆவிக்குரிய வாழ்க்கை உலக வாழ்க்கை என்று கிடையாது. விசுவாசியினுடைய ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு அசைவும் தேவனுடைய மகிமைக்கான அழைப்பை பெற்றது. இதைத்தான் சீர்திருத்த சபை வலியுறுத்துகிறது. இந்த நடமாடும் ஆராதனையாக நாம் காணப்பட தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் ஆலயத்திற்கு போகவில்லை, ஆலயமாகவே போகிறோம். We are not going to the temple, we are going as temples. நீங்களே அந்த ஆலயமாயிருக்கிறீர்கள். தேவனுடைய ஆலயம் மகிமையாக இருக்கிறது. இந்த கிருபையிலே நாம் வளர தேவன் கிருபை செய்வாரா? தேவனுடைய மகிமை என்றால் நாம் எதையும் பேசிவிட்டு எதையும் ஒரு பவுண்டரியை வரையறுக்காமல் கிறிஸ்துவனுடைய மத்தியஸ்தத்தை நாம் தள்ளிவிட்டு ஆறு நாள் ஒரு நாள் என்று பிரிக்காமல் இரவும் பகலும், அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், புசித்தாலும் குடித்தாலும் தேவனுடைய மகிமைக்காக செய்ய வேண்டும். இந்த நான்கிலும் ஒரு படம் இருக்கிறது, தோல்வியும் இருக்கிறது வெற்றியும் இருக்கிறது. உலகத்தின் பார்வையில் எதுவும் தேவனுடைய மகிமைக்காகத்தான் தேவன் செய்கிறார். காலையில நாம் கேட்டோம், பாவம் கூட தேவன் தம்முடைய மகிமைக்காக செயல்படுத்துகிற அப்படிப்பட்ட தேவனை வேதம் அடையாளப்படுத்தி இருக்கிறது. அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள கர்த்தாவே, நம்முடைய மகிமையை பரிசுத்த தூதர்களும் புரிந்து கொள்ள முடியாமல் தங்களுடைய கண்களால் மூடி பறந்து பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், உமது மகிமையால் பூமி அனைத்தும் நிறைந்திருக்கிறது என்று பாடுகிறார்கள். இப்படிப்பட்ட மகிமையின் தேவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் எங்கள் இரட்சகருடைய ஒரே நித்திய பலியின் மூலமாக நாங்கள் பற்றிக் கொள்வதற்கு நெருங்குவதற்கு நீர் கொடுத்த இந்த உன்னதமான சாட்சியத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய மகிமைக்காக அழைக்கப்பட்ட நாங்கள், எங்களுடைய விசுவாச கூட்டமாகிய நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய மகிமையை எங்களுடைய வாழ்க்கையினுடைய நீர் வழி நடத்துகிற அடையாளமாக இருக்கிறது என்பதை பற்றிக் கொள்ள, அந்த வகை அளிக்கப்பட்ட எல்லையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள, கிறிஸ்து இயேசு என்னும் அந்த மத்தியஸ்தருடைய தன்மையை நாங்கள் விட்டு விலகாமல் இருக்க, கர்த்தாவே எல்லா நேரத்திலும் நாங்கள் கடவுளுடைய மகிமைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சாக்கியத்தை தொடர்ந்து பற்றிக் கொள்ள, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று அவருடைய புண்ணிய நாமத்தை ஜெபிக்கிறோம் கிருபையுள்ள பிதாவே.